அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவாஸ், பஞ்சபூதங்களில் ஆகாய ஸ்தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனமானது வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த நிலையில தான் நேற்று அந்த கோவிலில் தேரோட்டமானது நடைபெற்று இருந்தது. தேரோட்டமானது முடிந்து இரவு பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள் அம்மனும் நடராஜரும் கொண்டு வரப்பட்டு இருந்தனர். அதன் பிறகு இரவு முழுவதுமே அங்கு பூஜைகளானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தன. அந்த பூஜையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமானது நிகழ்ந்து உள்ளது என்று அங்கு இருந்த பக்தர்கள் பலருமே பரவசத்துடன் சொல்லி வருகிறார்கள். அதாவது நேற்று இரவு சிவபெருமான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடராஜர் ரூபத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவம் ஆடி வந்தார் என்று பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். சிவபெருமான் சாதாரணமாகவே ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுத்து இருக்கிறார் என்பது நம்மில் பலருக்குமே தெரியக்கூடுங்க. அந்த வகையில் தான் அந்த ஜோதி ரூபத்தில் புகையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நடனமாடி இருக்கிறார் என்று பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதனுடைய வீடியோ காட்சிகள் கூட நமக்கு கிடைத்துள்ளது. அது பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ருத்ர தாண்டவம் ஆடி நடராஜர் ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆருத்ரா தரிசனமானது அனுஷ்டிக்கப்படுங்க. இதனை முன்னிட்டு முதல் நாளாக பார்த்தீங்கன்னா தேரோட்டமானது நடைபெறுவது வழக்கங்க. அப்படிப்பட்ட தேரோட்டமானது முடிந்த பிறகு கோவிலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரவு முழுவதுமே பூஜைகளானது நடத்தப்பட்டு வரக்கூடும். அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உண்மையிலேயே ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறார் என்று பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். சாதாரணமாகவே ஆருத்ரா தரிசனத்தின் போது மூலவரான நடராஜ பெருமானே நேரடியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் அப்படின்னு சொல்லப்படுவது ஒரு விஷயமாகும். இந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த புகையில் அந்த சிவபெருமான் நடனமாடி இருப்பதாக ஒரு சிலர் எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதனுடைய வீடியோ காட்சிகளை இப்போ நீங்க பார்த்துட்டு வாங்க. கடவுளானவர் அனைத்து இடங்களிலுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த வகையில் தான் நேற்று தேரோட்டமானது நடந்து முடிந்த பிறகு கோவிலில் இரவு நேரத்தில் பூஜைகளானது நடத்தப்பட்டு வந்தபோது அந்த தீப ஒளியில் இருந்து வரக்கூடிய புகையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நடனமாடி இருக்கிறார், அதுவும் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறார் என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்குமே அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களானது மாறுபட்டு கொண்டு தான் இருக்கக்கூடுங்க. எனவே இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நேற்று தேரோட்டமானது முடிந்த பின் தேரில் இருந்து நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாள் சுவாமிகள் இறக்கப்பட்டு கோவிலுக்குள் ராஜசபை என அழைக்கப்படுகின்ற ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி இருந்தார்கள். அதன் பிறகு அங்கு இரவு 8:30 முதல் விடிய விடிய லட்சார்ச்சனையானது நடந்தது. பக்தர்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து நேற்று சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தேரோட்டம் நடத்தவும் ஆருத்ரா தரிசனத்தில் பக்தர்கள் பங்கேற்கவும் மாவட்ட நிர்வாகமானது அனுமதியை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து தான் நேற்று காலை தேரோட்டம் கோலாகலமாக நடந்து இருந்தது. இதையொட்டி நடராஜருக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்து பூஜைகளானது நடத்தப்பட்டு இருந்தது. தொடர்ந்து மூலவர் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாள் மற்றும் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னி கேஸ்வர சுவாமிகள் காலை 7 அளவில் கீழ வீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த தனித்தனி தேரில் எழுந்தருளி இருந்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு 4 வீதிகளிலுமே பெண்கள் கோலமிட்டு தேர்களை வரவேற்றும் இருந்தனர். சிவனடியார்கள் மேலத்தாளங்கள் முழங்கவும் பல்வேறு இசை வாத்திய கருவிகளை இசைத்தபடியும் பக்தி கோஷங்களை எழுப்பியபடி சென்றிருந்தனர். தேரோட்டமானது முடிந்த பின் தேரில் இருந்து நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாள் சுவாமிகள் இறக்கப்பட்டு கோவிலுக்குள்ள ராஜசபை என அழைக்கப்படுகின்ற ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி இருந்தனர். அங்கு இரவு 8:30 முதல் விடிய விடிய லட்சார்ச்சனையானது நடந்து இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்துதான் விழாவுடைய சிகர நிகழ்ச்சியான
ஆருத்ரா தரிசனமானது இன்று காலை திங்கட்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிகாலை 2 மணி முதல் ஆயிரங்கால் மண்டபத்தில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜருக்கு மகா அபிஷேகமானது நடந்து வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருவாபரண அலங்கார காட்சியும் நடைபெற்று இருந்தது. இதைத் தொடர்ந்துதான் காலை 10 மணிக்கு சித் சபையில ரகசிய பூஜையானது நடக்கிறது. தொடர்ந்து மதியம் 2 மணி அளவுல பஞ்சமூர்த்திகள் கோவிலில் இருந்து 4 ரத வீதிகளிலும் வீதி உலா வந்த பிறகு மாலை 3 மணி அளவுல ஆயிரங்கால் முகப்பு மண்டபம் முன்பு ஆருத்ரா தரிசன விழாவானது நடைபெற உள்ளதுங்க. அதாவது ஆயிரங்கால் மண்டபம் முன்பு நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாள் 3 பேரை முன்னும் பின்னும் ஆடி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார்கள். இதுவே ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை டிசம்பர் 21 செவ்வாய்க்கிழமை அன்று பஞ்சமூர்த்தி முத்து பல்லக்கு வீதி உலாவுடன் உற்சவமானது முடிவடையவும் உள்ளது. இந்த ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி சிதம்பரத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருந்தனர். நேற்று இரவு அந்த கோவிலில் நடைபெற்ற அந்த தேர் காட்சிகளையும் பார்த்துட்டு வாங்க. எனவே தேரோட்டத்தை தொடர்ந்து நேற்று இரவு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய பூஜைகளும் நடத்தப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று மூலவரான நடராஜர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு இடையே வளம் வந்து கொண்டு இருக்கிறாராம். அதனால தான் அந்த ஆருத்ரா தரிசனத்தை நம்ம கண்டு தரிசனம் செய்துட்டு வருவதால் நம்ம செய்து வந்த எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்களானது உடனடியாக விலகுகிறது என்று சொல்லப்படுவதன் காரணமாக தான் பல பக்தர்கள் தாண்டவத்தால இந்த உலகமே இயங்குகிறதாம். அவருடைய ஒவ்வொரு அசைவுமே அண்டத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே அருள் செய்யக்கூடிய வகையிலேயே அமையும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகுமாம். பல தலங்கள்ல ஆட வல்லான் என பல வகையான ஆடல்களை நிகழ்த்தி இருக்கிறாராம் சிவபெருமான். எம்பெருமான் இறைவன் 108 தாண்டவ பேதங்களை ஆடியுள்ளார் என பரத நாட்டியத்தை உலகுக்கு அளித்த பரத முனிவர் கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவையே கர்ணங்கள் என அழைக்கப்படுகின்றன. தன்னுடைய ஆடலின் மூலமாக தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 வகை செயல்களையுமே செய்து அதாவது நடனமாடி நம்மை ஆட்டுவிக்கின்றார் சிவபெருமான் என்று சொல்லப்படுகிறது. சிவனுடைய ஆடல்களில் சிறந்ததாக போற்றப்படுவது 8 வகையான தாண்டவங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவேதான் பக்தர்கள் பலருமே சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிவபெருமான் தாண்டவமாடி இருப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற ஆருத்ரா தரிசன காட்சிகளில் அந்த புகையின் மூலமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நடனமாடி இருக்கிறார் என்றெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதாவது சிவபெருமானுடைய ஒவ்வொரு அசைவுமே இந்த அண்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்குமே அருள் செய்யவே அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே தான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கண்டிப்பாக அங்கு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறார் என்றெல்லாம் பலருமே நெகிழ்ச்சியுடனும் சொல்லி வருகிறார்கள். எனவேதான் சிவபெருமான் யாருடைய கண்ணிற்கும் தெரியாமல் அந்த புகையில் பார்த்தீங்கன்னா நடனமாடி இருக்கிறார் என்றும் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் நேற்று கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி இருப்பதாகவும் ஒரு சிலரால் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது பதஞ்சலி வியாபாக்கிர முனிவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இறைவன் ஆடிய தாண்டவம் ஆனந்த தாண்டவமாகும். 5 தொழில்கள், 5 பூதங்கள், 5 பொழுதுகள் ஆகியவற்றை குறிக்கின்ற தாண்டவம் இதுவாகும். இதை களி நடனம் அப்படின்னு சொல்கிறார்கள். சிதம்பரம் என்னும் தில்லையில் நடராஜர் உருவத்தில் ஆடக்கூடிய பெருமான தில்லை கூத்தர் அம்பலக்கூத்தர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதுவே மிக சிறந்த தாண்டவமாக கருதப்படுகிறது. இந்த நடனத்தை அடிப்படையாக கொண்டே பதஞ்சலி முனிவர் யோக சாஸ்திரத்தையும் பரத முனிவர் நடன கலையையும் தோற்றுவித்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நடன தோற்றத்துல இறைவனை தரிசிக்க வாழ்நாள் இன்பமானது நமக்கு நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நம்ம பார்த்து தரிசனம் செய்து இருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சிவபெருமானுடைய இந்த ஆனந்த தாண்டவம் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு உரிய இந்த பிரம்மாண்டமான
இந்த ஆருத்ரா தரிசனத்துடைய காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன, அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.